தளர்வுக கட்டுப்பாட்டுகள் உடல் உள்ள தளர்வுங்கிறது பொதுமக்கள் புரிய வேண்டும். நேற்றைய தினம் கூட நான் பார்த்தேன், மெரினா பீச்சில் எந்த ஒரு பாதுகாப்பின்றி பொதுமக்கள் போகிறாங்க. தயவுசெய்து கொரோனா இப்போ வந்து லாம்டா வருமா அப்படின்னு எல்லாம் பேசுறதுக்கு, நம்ம எந்த வகையான உருமாறிய கொரோனா வந்தாலும் நம்ம நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கணும். தளர்வுகள் இருந்தாலும் அதற்கு தேவையான கட்டுப்பாட்டுகள் மட்டும் இல்லாமல் அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நம்ம மாஸ்க் போடுகிறது, தள்ளி நிற்கிறது, கை கழுவுறது போன்ற எலிமெண்ட்ரி வழக்கங்களை பின்பற்றினாலே அடுத்த அலை வராமல் தடுக்கிறதுக்கான நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது. அதே நேரத்தில் தடுப்பூசி யார் யாருக்கு எலிஜிபிளோ வர வர அந்த வந்தவுடன் நமக்கு இருக்கிறத போட்டோம், வர வர நம்ம போட்டுக்க வேண்டும். இது ரெண்டு தான் மிக முக்கியமான அம்சம். தளர்வுகள் வரும்பொழுது எல்லாரும் ஏதோ இதுதான் நமக்கு முதல் நாள் மட்டும் இல்லை கடைசி நாள்னு எல்லாரும் கடைக்கு போகிறது, எல்லாரும் வந்து பீச்சுக்கு போகிறது, எல்லாரும் டூரிஸ்ட்டு சுற்றுலாத்தலங்கள் போகிறது கைசி தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே மத்திய அரசு வந்து குழு மணாலி போன்ற இடங்களில் மிக அதிகமாக மக்கள் கூடும் பொழுது அந்த வெளியிலேருந்து வர மக்கள்னால அந்த ஊர் மக்களுக்கும் பிரச்சனை வருது. இதே நிலை தான் நம்மளோட ஊர்லேயும் வரக்கூடிய வாய்ப்பு வரும். நம்ம இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றாவிட்டால் ஏற்கனவே கேரள மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் 15,000 மேற்பட்ட கேஸ் நாளுன்றது இருக்கு. இதையும் தயவுசெய்து உன்னிப்பாக பொதுமக்கள் கவனிக்க வேண்டும். ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஒரே ஒரு ரிப்போர்ட்